மழை காலத்தையொட்டி வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்திற்கு ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கொள்ளுக்குடிப்பட்டி கண்மாய் பகுதியில் 38.4 ஏக்கரில் அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் இங்கு இனப்பெருக்கத்திற்காக வருகை தந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் குஞ்சுகளுடன் தங்கி தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்கின்றன. ஆனால் கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் பறவைகள் அதிக அளவில் வரவில்லை. அப்படியே வந்த பறவைகளும் கூடு கட்டாமல் டிசம்பர் மாதத்திலேயே இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றன. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கண்மாய் முழுவதும் ததும்ப ததும்ப தண்ணீருடன் சரணாலயம் பசுமையாக இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. உண்ணி கொக்கு, முக்குளிப்பான், நீலச்சிறவி, சாம்பல் நிற நாரை, பாம்பு தாரா, கருநீல அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், நத்தை கொத்தி நாரை போன்ற ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் முகாமிட்டுள்ளன. இதனால் கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுற்றுலா தலங்கள் வேற ஒன்றும் இல்லை, இந்த பறவைகள் சரணாலயம் மட்டும்தான் இருக்குது. பசங்கள்லாம் அந்தமான்லேருந்து வந்திருக்காங்க. பறவைகள்லாம் தான் நல்லா பார்க்குறக்கு நல்லா, இந்த நேரத்துலேயும் இவ்வளவு இருக்கு, சாயந்தர நேரத்தில் வந்தால் இதை விட கூடுதலாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் அங்கே எங்கேயும் பார்த்தாங்க, நல்ல முறையில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ லீவ் டைமில் எங்கேயா சுத்தன்னு போல இருக்கும்போது நான் எங்கள் ஐயா தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்தேன். அப்போ இங்கே பார்த்தா ஏராளமான பேர்ட்ஸ்லாம் இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என் தம்பிங்களுக்கு கூட சந்தோஷமாக இருக்கு. அதுதான், ஆமாம், நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இங்கே நிறைய பறவை இருக்கு, கவுண்ட் பண்ண முடியல, அவ்வளோ இருக்கு. திருப்பத்தூர் மதுரை மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே உள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். பறவைகள் வந்து அது ஏகப்பட்ட பறவைகள் வருது, வெளிநாட்டு பறவைகள் வருது. ஏன்னா இந்த பொருளை பார்த்தா எல்லாமே தெரியும் என்னென்ன பறவைகள் வரும் சொல்லி, இங்கே அந்த இதுலேருந்து லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லா பறவைகளும் வந்துட்டு இப்போ குறிஞ்சு குறிஞ்சிட்டு போகும். பொதுவாகவே எல்லா ஊர்லேருந்தே வருவாங்க, வெளிநாட்டு ஆளுக்களும் வராங்க, உள்ளூர் மக்களும் வருவாங்க. உள்ளூர் மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறில் வந்து அந்த லீவ் நாள் இந்த மாதிரி நாட்களில் வந்து மதுரை சிவகங்கை இந்த மாதிரி ஏரியா சுற்றுவட்டத்துலேருந்து வருவாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த கம்மையை நம்பி, இந்த கம்மையில் வந்து நம்பி தான் இந்த ஊர் விவசாயமும் நடக்குது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் வந்து கம்மையோ இல்லை எதுவுமே பராமரிக்கிறது வந்து இல்லை. சில அடிப்படை வசதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்து ஃபாரஸ்ட் வந்து செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இயற்கை சூழலில் பறவைகள் குஞ்சுகளுடன் இருக்கும் அழகை பார்த்து ரசிக்க அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் வகையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.